அனைவருக்கும் வணக்கம். இந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வேகன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோடு ஆகும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கனால அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் முடிஞ்சிருச்சு. பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங்கு, அதே மாதிரி எல்லா மேக்ஸிமம் வந்து எல்லாமே முடிஞ்சு, எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இப்போதைக்கு சீட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேட் தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லும்போது பி ஆப்டம் அப்படின்ற ஒரே ஒரு சீட் இருக்குது, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி ஒரே ஒரு சீட் இருக்குது, அதேமாதிரி பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி ரெண்டு சீட் இருக்குது. இது எல்லாமே எஸ்டிக்கு தான் இருக்குது, மற்ற எந்த கம்யூனிட்டிக்கும் இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு அரௌண்டு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ₹2,846 சீட்ஸு இருக்குது. ஸோ இதே மாதிரி நர்சிங்க்கு ஒரு 4,000 கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் சீட்ஸு இல்லை சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லோன் போட்டுக்கலாம், அதேமாரி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸ் தான் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த கோர்ஸுக்கு போனாலும் ஃபீஸ் செலவாகத்தான் செய்யும். ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டே அரௌண்டு 45,000 வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்தந்த காலேஜை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டி, அந்த ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதா இல்லையான்னு. ஏன்னா அப்படின்னா, இப்போயே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல அப்படின்னா, நாளைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அது எப்படி அட்டன் பண்ணுறதுன்றத நம்ம முதல் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின்க்கான ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் இதில் வந்து மேல் இருக்கு பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு லாகின், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து லாகின் ஐடி, மெயில் ஐடி, ஏஆர் நம்பர், அதேமாதிரி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான லிங்க்கு பிளிங்க் ஆகிட்டுருக்கும் ரெட் கலரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, பேமெண்ட் 250 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் இல்லைக்கான ஃபில்லிங்க்கான லிங்க் வரும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். தயவுசெய்து ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜுன்னு கொடுக்க வேணாம். நீங்கள் பி ஃபார்ம் எடுக்கணும் முடிவு வந்துட்டீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா காலேஜும் தயவுசெய்து கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 10,000 பேர் அட்டன் பண்ணி 6,000 பேர் சீட்டு கிடச்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு சீட்டு அலாட் ஆகாமல் வந்திருக்கேன். அதுதான் ரீசன், நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க பட் சீட்டு அலாட் ஆகியிருக்கிறது வந்து 6,000 பேர் தான். கிட்டத்தட்ட 2,000 பேர்கிட்ட வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜை கொடுத்துட்டு அந்த காலேஜ் அவங்களுக்கு, ஏன்னா கம்ப்யூட்டர் தான் வந்து உங்களுக்கு சீட்டு அலாட் பண்ண போகுது, இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமைஸ். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சாய்ஸ் நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. ஸோ சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் சேருவோமா சேர வேணாமா அப்படின்றத பின்னாடி யோசிச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து நிறைய காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். பி ஃபார்மாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாலும் சரி, இருக்கிற காலேஜ் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி கிடையாது, நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தாலும் ப்ரைவேட் தான் போகிறீங்க. அதனால் நிறையா காலேஜை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா சீட் எடுத்ததுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருப்பி வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, சாய்ஸை மாற்ற முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் பி ஃபார்ம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வரிசையாக எல்லா காலேஜும் ஒரு ஆர்டரில் ப்ராப்பராக என்ன காலேஜ் ஃபஸ்ட்டு வேணுமோ அதுலேருந்து கொடுத்துவாங்க, கொடுத்து வந்து எல்லா காலேஜும் கொடுங்க. அதேமாதிரி நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் பண்ணனாலும் பண்ணலாம், பிஓடி அப்படின்றது பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்குது. இப்போதைக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்கக்கூடிய இந்த மூணு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, பிபிடி பிஓடி இந்த இது மட்டும்தான் இருக்குது.
ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் இல்லாத கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.